வணக்கம் எல்லாருக்கும். நம்மளோட முன்னாடி வீடியோஸில் இந்தியாவில் சென்னை அரவுண்டில் வந்து எங்கெல்லாம் விண்மில் பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம் நம்ம லாங் ரைட் போர்டரில். அதே மாதிரி இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்த டொரண்டோ சைடு நயகரா ரீச் ஆகிற அந்த வழியில் நிறையாவே பை ரோட் போகும்போது நிறையா விண்மில் பார்க்க முடியும். அதில் ஒன்று நம்ம எடுக்கும்போது தான் நம்ம சின்ன சுட்டிக்கும் எனக்கும் எதுக்கு என்னோடய விண்டோ சைடு எடுக்கிறீங்க உங்கள் சைட் போயிருங்க அப்படின்னு ஒரு கனடா சில சண்டை. முதல் நாள் இன்று அப்படிங்கிற பார்த்து கேட்ட மாதிரி ஃபஸ்ட் டைம் கனடாவில் ஸ்டெப் இன் பண்ணியிருக்கோம் கார் பை கார் வீல்ஸ். என்ன கேட்குற கவனிச்சியடா, நான் பறக்கும்போது அம்மா அம்மா வந்து எங்கர் அம்மா என்னை விட, ஐ மீன் இப்போ எனக்கு வந்து அவள் செகண்ட் சைல்டு பறக்கும்போது இருந்த நான் என்னுடைய ஏஜை விட அம்மா அம்மாவுக்கு நான் 7 வயசாக இருக்கும்போது அவங்க எங்கர் ஏஜ். அவளுக்கு 7 வயசு ஆகுது இல்ல, அது மாதிரி எனக்கு 7 வயசு ஆகும்போது அம்மா அம்மாவோட ஏஜ் கேட்குறேன். அப்ப உங்களை விட அவங்க எங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃபார் எவர் அப்படின்னு எப்படி நம்ம அமெரிக்காவுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வந்துட்டோன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இப்போ கனடாவில் ஃபஸ்ட் டைம் நமக்கு என்ட்ரி ஆகும்போது இங்கே எல்லாம் செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக நமக்கான என்ட்ரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு. ஏகப்பட்ட லேன்ஸ் இருந்தாலும் நம்ம போகிற லேனில் கரெக்டாக ப்ராப்பர் செக். வாட்டர் ஃப்ரண்ட் லேன் நிறைய லேன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தது, அதனால ஒரு ஆட்டோஸ்க்கு ஒரு 2-3 லேன் மட்டும் ஓப்பன். அது முடிச்ச அப்புறம் அந்த ஹார்பர் வாக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் எதுவும் அது பக்கத்து உள்ளே போயிட்டு நமக்கு அந்த போட் எல்லாம் மேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது ரெகுலர் ஒர்க்கிங் டேனால மற்ற நிறையா வீக் டே டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து வந்து பண்ணி ஏற்கனவே வந்திருந்தாங்க. போன முறை இந்தியா ட்ரிப் வந்தப்போ அவங்க ஐயாவோட சேர்ந்து உட்காந்து இந்த போர்ட் மீட் பண்ணிட்டு இருந்தாவ. ஐயா பண்ண பண்ண அவளும் இன்னொரு பேப்பர் எடுத்து பண்ணி பார்த்துட்டு இருந்தா. இப்போ அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம கனடாவில் ஸ்டேயிங் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ரூமில் வந்து பாத்ரூம் டோர் லாக்னால அவங்க வந்து காலையில் மாத்திரினாங்க. சரி முதல்ல ஃபஸ்ட்டு ஓகேன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே நம்ம சின்ன சுட்டி அதில் ஒரு பெட்டியில் விழுந்து எந்திரிக்கிற மாதிரி போய் அதனால திரும்பவும் மாற்றி கொடுக்க கேட்டோம். உடனடியாக மாற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்பேஷியஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. முன்னாடி சுவிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ரூம் வந்துட்டு நமக்கு ஷவர் கட்டைன் இருந்து சிங்கிள் பேர் நின்றுட்டு ஸ்டாண்டிங் ஷவர் கட்டைன். இது வந்து பாத் டப் டைப். ஃபால்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நிறைய வாக்கிங் ஏரியாலே நிறைய அந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய ஷாப்ஸ் பிலிவ் இட் ஆர் நாட் மியூசியம் ப்ளேஸ் ஃபுட் கோர்ட் நிறைய பக்கத்தில் ஒரு வாக்கிங் சென்ட்ரல் பார்க் மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த பக்கம் தான் இருக்குது நயகரா ஃபால்ஸ் ஆப்போசிட்டில். இங்கே கனடாவில் வந்து வியூ வந்து நல்லா கொஞ்சம் க்ளோஸ் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது கனடா சைட் நயகரா ஃபால்ஸ் வந்து ஃப்ரம் ஆன் த ரோடு ட்ரைவில் போகும்போது எப்படி பார்க்குறது. நல்ல நைட் லைட்ஸோட ரெயின்போ லைட்ஸ் போட்டிருக்காங்க எஃபெக்ட்டு. நயகரா சிட்டி க்ரூஸ் இதோ நம்மளோட ஃபஸ்ட் டே நயகரா கனடா சைடு வியூ விசிட் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.